இருளரின மக்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகளையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் சொன்ன படமான ஜெய்பீம் வெளியானதிலிருந்தே தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியிருக்கு. முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட பல அரசியல் தலைவர்களும் திரைத்துறையினரும் ஜெய்பீம் படம் பத்தின தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க, தெரிவிச்சுக்கிட்டும் வராங்க. இதுல வன்னியர் சமூகத்தை தவறானவங்களா காட்டியிருக்கிறதாக பாமகவினர் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஜெய்பீம் படம்ல எந்த படமா இருந்தாலுமே நான் வந்து சொல்றது நம்ம ஒரு கருத்து, இப்ப நீங்க சொன்னதுதான், நம்ம ஏதோ ஒரு கருத்தை பத்தி பேசுறோம். இப்ப நான் ஹிந்துஸ்தத்தை பத்தி பேசுறேன், ஹிந்து அப்படின்னு பேசுறோம்னா நம்ம உயர்ந்தது சூப்பர், நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா கிறிஸ்டியன் தப்பு, அவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு ஒண்ணு பேசக்கூடாது. சோ நம்ம எது நம்மளோட கருத்தோ அதை நம்ம தூக்கி பேசலாம், ஆனா அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி அவங்களை அமைக்க பேசக்கூடாது. இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு பட விழால பேசியிருக்கிற நடிகர் சந்தானம் ஜெய்பீம் பத்தி பேசின ஒருத்தரை உயர்த்தி பேச இன்னொருத்தரை தாழ்த்தி பேசக்கூடாதுங்கிற கருத்துக்கு சூர்யா ரசிகர்களும் சமூக ஆர்வலர்களும் சாதிவெறி சந்தானம்ன்ற ஹேஷ்டாக்ல சந்தானத்திற்கு எதிராக கருத்து தெரிவிக்க பாமகவினரும் சந்தானம் ரசிகர்களும் வி ஸ்டாண்ட் வித் சந்தானம், சூர்யா அகைன்ஸ்ட் வன்னியர் என்ற ஹேஷ்டாக்ஸ் மூலமா எதிர்கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இந்த ட்விட்டர் போருக்கு முக்கிய காரணம் சந்தானம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான். இதுக்கு இடையில சந்தானம் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட இருக்கிற போட்டோஸ், அவர் நடிச்ச ஒரு படத்துல அக்னி கலசத்தை தேர்தல் சின்னத்தோட இடத்துல குறியீடா யூஸ் பண்ணிருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி ட்ரோல் பண்றாங்க நெட்டிசன்கள். ஜெய்பீம் பட அரசியல் விவகாரத்தோட லேட்டஸ்ட் அப்டேட்டா நடிகர் சூர்யாவை எட்டி ஒதுக்கிற இளைஞருக்கு 100,000 பரிசுன்னு அறிவிச்ச மயிலாடுதுறை மாவட்ட பாமக செயலாளர் பழனிசாமி மேல 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.